அன்புள்ளங்களுக்கு தமிழக மக்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். ஒரு மாதிரி பயங்கரமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு அவுட்டை வந்து இந்த மாதிரியான ஒரு ஆக்ட்ரஸ் கிட்ட நான் எதிர்பார்த்ததே கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த படத்தை என்னை பார்க்க சொல்லி சஜஸ்ட் பண்ணவர் என்னுடைய பயங்கரமான நண்பர். பயங்கரமான நண்பர்னால் எனக்கு எப்போ உதவினாலும் நான் சங்கட்டமே படாமல் அவர் கால் பண்ணி தலைவரே எனக்கு இந்த உதவி வேணும் அப்படின்னு கேட்டுருவேன். அவரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழல் அவர் இருந்தாலும் கூட இல்லைன்னு சொல்லாமல் சரி செஞ்சுருவோம் ஒன்றும் கவலைப்படாங்க அப்படின்னு சொல்லிடுவாப்பில்ல. அந்தளவுக்கு தங்கமான முடிச்சேன். அவர்கிட்ட நம்ம பேசுவோம், கவலைப்படாங்க பேசுவோம். ஸோ நவம்பர் ஸ்டோரிஸ் ஹாட்ஸ்டார் டிஸ்னி ப்ளஸில் இது வந்துருந்துச்சு. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் லிங்க் கொடுத்துட்றேன், லிங்கில் நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம் வரிசையாக. இல்லை பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல என்டர்டெய்னர் அவ்வளோதான். இப்போ கொரோனா நேரத்தில் பொழுது போகாமல் சும்மா வீட்டில் இருக்கிற நேரத்தில் இந்த நாடகங்கள் பார்த்து அழுகாமல் ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் ஒரு க்ரைம் ஸ்டோரிஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் நவம்பர் ஸ்டோரிஸை பார்க்கலாம், நல்லாயிருக்கு. ராட்சசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு, பயங்கரமான படம். அதை பார்த்துட்டு நல்லா ஜிப்ரான் மியூசிக்கில் பயங்கரமாக நல்லா இருந்துச்சு. ஒரு க்ரைம் ஃபிலிம், நல்ல க்ரைம் த்ரில்லர். ஸோ அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு அப்படி ஒட்டி உறவாடி போயிட்டு வர்ற அளவுக்கு இருக்குது. இந்த இது வந்து படம் கிடையாது, இது வந்து வெப்சீரிஸ் நவம்பர் ஸ்டோரிஸ்னு சொல்லிட்டு. இதை பார்க்க சொன்ன என்னுடைய நண்பர் பாஷா, இதை கொஞ்சம் பாருன் ஒரு மாதிரி நல்லா இருக்கியா அப்படின்னாரு. அவர் சொன்ன நான் வேறு பேச்சே இல்லை, ஏன்னா அவர் வேறு மாதிரியான ஒரு ஆள். எந்த ஒரு விஷயம்னாலும் சரி தெளிவாக என்கிட்ட பேசக்கூடிய ஒரு நபர், நல்ல மனுஷன், தகமாக மனுஷன். ஸோ அவர்கிட்ட வேறு எதுவுமே கேள்வி கேட்கல. ஓகே ப்ரோ, நான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே பேசலை. நேற்று தான் உட்காந்து பார்த்தேன். என்னுடைய டயத்தை பயங்கரமாக தின்றுச்சு அப்படின்னாலும் கூட பார்த்தது வந்து என்டர்டெய்னர் தான். ஸோ அதில் வந்து கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னாலும் அவர் சொன்ன ஒரே விஷயத்தை கண்டி பார்த்துட்டேன். பார்த்து முடித்ததுக்கப்புறம் என்னால் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை கவனிக்க முடிஞ்சு. என்னால் அதை பற்றி இப்போ இங்கே பேசணும்னு தோணுது. என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எவ்வளோ டாக்டர்ஸ் வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ ப்ரொஃபஷனல்ஸ் வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, லாயர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் வெளியே வந்துட்டுருக்காங்க. அவங்க வெளியே வந்து அவங்களுடைய ஆசைகள் பூர்த்தி அடையுதா? நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சி நான் டாக்டர் ஆயிடுறேனா? எல்லாருமே ஆயிடுறாங்க, ஆனால் அவங்க ஆகணும்னு நினச்ச டாக்டர் ஆகிறாங்களா? அருமையான ஒரு மேட்ரு, அருமையான மேட்ரு. அதில் எல்லாம் கடைசியில் ஒரு இடத்துல அப்படியே சிலுத்துருச்சு. நீ டாக்டரே ஆக முடியாரா போடா அப்படின்னு அனுப்புனேன். என் கையில் கத்தியை கொடுத்து அறுத்துறா, நீ அறுத்தாதே உண்டு உயிர் பிழைக்கும் அப்படிங்கிற இடத்துல நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அவருக்கு லிட்ரலாக கை இப்படி நடுங்கும். அதனாலேயே டாக்டர் படித்து முடிச்சுட்டு டாக்டர் ஆகாமல் ஆயிடுவாப்பில். எப்பா அப்பா பயங்கரம். நான்லாம் சென்னையில் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் போன்ஸ் வார்டில் போன் விக்டிம்ஸோடலாம் இருந்திருக்கேன். அங்கே நான் ஒரு 6 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணேன், இன்டர்ன்ஷிப் இல்லை ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் பண்ணேன். அப்போல்லாம் அங்கே போகிறதுக்கே ஒரு மன தைரியம் தேவை, ஏன்னா எல்லாம் ஒரு மாதிரியான ஒரு சூழலில் இருப்பாங்க. ஒரு ட்ராமேட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அது. அங்கே நான் இருந்திருக்கேன். அப்போல்லாம் டாக்டர்ஸை வந்து நான் அடையாப்பா அப்படிலாம் பார்த்த காலங்கள் உண்டு. பாரு வீரை காப்பாற்றிட்டாங்க ஆகா அப்படி அப்படிலாம் பார்த்தேன். அங்கெல்லாம் போகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அங்கே இருக்க மக்கள் அவசரத்துக்கு யாரை போய் பார்க்கணும் என்ன பார்க்கணும்னு தெரியாது. எனக்கு ஏதோ ஒரு டாக்டர்னு நினச்சி என்கிட்ட தம்பி உள்ள உசுரை காப்பாற்றுங்க என்கிட்டலாம் கதறி இருக்காங்க. ஐசியூவில் ஒருத்தருக்கெல்லாம் ஒருத்தர் என் மடியிலே செத்துருக்காரு. என் மடியில் செத்துருக்காருன்னு சொல்கிறது எப்படின்னா, ஆக்சிஜன் அங்கே வந்து பைப் லைன்ஸ் இருக்கும், ஆக்சிஜன் இருக்குது. அவர் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் பேர்ன் அவருக்கு பாடி, லெவல் 3 நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, 3 or 2 ஞாபகம் இல்லை. ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. ஆக்சிஜன் வச்சுருக்கு, ஆக்சிஜன் வந்து அந்த பைப் லைனில் முடிஞ்சு, அந்த மீட்டர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மத்தியான நேரம் எல்லாம் சாப்பிட போயிருக்காங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வந்து கேஸ் ஸ்டடி காண்டி மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த நபருடைய அம்மா என்கிட்ட ஓடி வந்து, தம்பி காப்பாற்றுங்க ஆக்சிஜன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க.
எனக்கு என்ன பண்ணணும்னே தெரில, ஐயோ சொல்லிட்டு இருங்கம்மா அப்படின்னு நான் ஓடி போய் யார் இருக்கா எல்லாம் அப்படின்னு தேடி பார்க்குறேன், யாரும் இல்லை. நானே போய் ஒரு சிலிண்டர் எடுத்து, எனக்கு தெரியாது நானே போய் ஒரு சிலிண்டர் தூக்கிட்டு வந்துட்டேன், வந்துட்டு சிலிண்டர்லாம் திறந்துட்டேன், கொண்டு அதை வைக்க போகிறேன். அப்போ ஒரு நர்ஸ் ஓடி வந்துட்டாங்க, ஐயோ நீங்கள் இதெல்லாம் வைக்கக்கூடாது சார், நீங்கள் என்ன சார், நீங்கள் யார்ட்டி ஏன் என்ன சார், எங்களை கூப்பிட வேண்டியது சார் அப்படின்னு கத்தி கதறி அவங்க ஓடி வந்து அவங்க வாங்கி வச்சுட்டாங்க, வாங்கி வச்சுட்டு காப்பாற்றிட்டாங்க. அப்போ அந்த அம்மா என்னையை பார்த்து என் பிள்ளை உசரை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் நான் கலங்கிட்டேன், நம்ம என்னையா பண்ணோம், ஒன்றுமே பண்ணலையே. இதுக்கு பின்னாடி ஒரு கூத்து நடந்துச்சு, என்ன தெரியுமா, இங்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த அம்மா என் கையில் 500 எடுத்து கொடுத்தாங்க, அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அது, என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களாடா அந்த இடத்த அப்படின்னு ஆகி, சரி போய் இல்லைம்மா நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை, வாங்காமல் அப்படியே அது ஒரு மாதிரி சங்கட்டமாக ஒரு மாதிரி அந்த ஃபீல் எப்படின்னே சொல்ல முடியலங்க, என்னால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அங்கே நான் இருக்க முடியல, நான் டக்குன்னு கிளம்பி வெளியே வந்துட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை கருதி அதெல்லாம் நான் சொல்ல விருப்பப்படலை, அதெல்லாம் விட்டுருவோம். ஸோ ஹாஸ்பிட்டலில் நான் ஃபேஸ் பண்ண விஷயத்தை நான் எதுக்கு எடுத்து சொல்கிறேன்னா, ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம்னா நமக்கு ஏதாவது ஆனால் தான் போயிட்டு வரோம், ஆனால் இங்கே டாக்டர்ஸ்லாம் இங்கே இருக்கிறது அது வந்து நம்மளை ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, அப்படி தூக்கி போட வைக்க. நமக்கு அவங்க ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட், வசூல்ராஜா படத்தில் சொல்கிற மாதிரி அப்படி நம்ம அதை பார்க்குறதா, இல்லை இந்த உயிரை காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றிடலாம், காப்பாற்ற முடியாத உயிருக்கு நம்ம எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தெரில. எனக்கு அது எப்படி கேட்கணும், எப்படி பேசணும், அதை பற்றி எப்படி யோசிக்கணும்னு எனக்கு தெரில. ஏன்னா டாக்டர்ஸ் வேறு லெவலுங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் பாருங்கள் கொரோனா டயத்துலலாம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நவம்பர் ஸ்டோரி இருக்கே, பயங்கரமான டாக்டர். படம் பாருங்கள், சாரி சீரீஸை பாருங்கள், பிச்சிருவாயேன். இதில் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனையாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த கேள்வியே தோணியிருக்காது, ஆனால் அவங்க கேட்பாங்க, அவங்க படத்துக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு தெரியவாங்க, இப்படி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சரியா, அது வரும்போது வரட்டும், ஆனால் அந்த ஸ்கிரிப்டே அப்படி தான் கொண்டு போகிறாங்க. நம்மளுக்கு வந்து சஸ்பென்ஸ் கொடுக்கல, நம்மக்கிட்ட வந்து கேள்விகளை, நீங்கள் ஏன் இன்னும் இந்த கேள்வி கேட்காமல் இருக்கீங்க, இந்த கேள்வி இந்நேரம் நீங்கள் கேட்டிருக்கணுமே அப்படின்னு நம்மகிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இந்த படத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ ஹலோ ப்ரோ, என்ன ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அபிஷியல் ஒர்க்கா? ஆமா பா, சார் நைட் ஷிஃப்ட்ல வேலை. ஓ அப்படியா, நான் நைட் ஷிஃப்ட்ல ஓடிட்டு இருக்கோம். சரி 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 ப்ரோ, என்ன என்ன ப்ரோ நவம்பர் ஸ்டோரிய பார்க்க சொன்னீங்க? ஆமா, எப்படி இருந்தது நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு, நீங்க ஏன் பார்க்க சொன்னீங்க? நீ எனக்கு பிடிச்சிருந்தது, இதுவரை அந்த தமிழ்ல சீரிஸ் இந்த மாதிரி வந்தா தெரியல, படம் இருக்கு, பட் எனக்கு தெரிஞ்சத சொல்றேன், நம்மள ஏன் அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சுச்சு இந்த வெப் சீரிஸ் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சிருக்கவே மாட்டோம், ஆனா அவங்கக்குள்ள கான்வர்சேஷன்ல அதை யோசிக்க வைப்பாங்க நம்மள. அது அந்த இடம் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு பீக்ல இருந்துச்சு. தமன்னாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நடைமுறையா காமிச்சிருப்பாரு, சரியா? ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு
இவன் ஹேக்கரே அப்படிதான் பேக் வச்சிருப்பாங்க அப்படின்னு. சரி விடுங்க, லேப்டாப் பேக் வச்சிருக்காங்க விடுங்க, நீயே பாவத்தை. என்ன ரொம்ப நேரம் பல சீரிஸ் எடுத்திருக்காங்க, பெருசா எடுத்திருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்கள் இல்ல உங்களுடைய பெர்ஸ்பெக்ஷனையே மாத்துற ஏதாவது ஒரு ஷாட் அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் இருக்கா இந்த சீரிஸ்ல? பெர்ஸ்பெக்டிவே மாத்துறது அப்படின்னா இந்த கொலையை பண்ணிட்டு இத வந்து இல்ல ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு ஐடியாலஜி மாதிரிதான் நான் பாக்குறேன். அந்த பெயிண்ட ஊத்தி விட்டாங்களே, இதுவரை எந்த ஸ்டோரியிலுமே ஒரு அடையாளம் தெளிக்கிறது இந்த மாதிரி முடியும்னு சொல்லல. ஆமா ஆமா, அந்த விஷயத்த நான் வந்து புதுசா பார்த்தேன். பெயிண்ட ஊத்தி ஊத்தி விட்டோம் அப்படின்னா எந்த அடையாளமே தெரியாதான். என்னைய ஊத்தி விடுவாங்க இருக்கு, ஊத்தி விடுவாங்க இருக்கு இருக்கு, படங்கள் இருக்கு. ஒரு இத்தாலியன் ஃபிலிம்னு நினைக்கிறேன் அது. ஆமா ஆமா, இன்னொரு ட்விஸ்ட் எனக்கு எப்படி தோணுச்சுனா, இவன் தான் வந்து இல்ல நம்மள தான் வந்து இது கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கற ஒரு விஷயம் வந்தானோ, பட் ஃபார் அந்த மோட்டிவ் ஒரு விஷயத்தை ஆரம்பத்துலயே பேசுறானே தெரியுமா? ஆமா ஆமா ஆமா, இவனும் என்ன மோட்டிவுக்காக அத பண்ணிருப்பான்? கூட வந்து அந்த பொண்ணா அந்த பொண்ணு இருக்கணும்னு நினைக்கிறானா, ஆனா அந்த பொண்ணு மாதிரி அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த குழந்தையவே வந்து இவன் ஏதோ அட்டாக் பண்றானா அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். அப்புறம் நல்லவேளை அப்படி வரல. அதான் அதான் இல்ல இல்ல, அதாவது தலைவரே ராஷமான் படம் பாத்தீங்களா? என்னது ராஷமான்? ராஷமான் இல்ல, அது ரொம்ப பழைய ஜாப்பனீஸ் பிலிம் அது. ஓகே ஓகே, அதுதான் கிரைம் ஸ்டோரிஸ்க்கு ஆரம்பம். அது வந்து நீங்கள் எங்கே போனாலுமே அதை பற்றி ஃபிலிம் மேக்கர்ஸ் இப்போ அது ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். இதனால் நான் சொல்கிறேன்னா, பத்து பேர் பத்து விதமாக யோசிப்பான்ல, அந்த பத்து விதத்தையுமே அதில் சொல்லியிருப்பான். அதோட பாசிபிலிட்டிஸ் அதாவது ஒரு கொலை நடக்குதுன்னா அந்த கொலைக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கலாம், அது என் தரப்புல இருந்து நான் என்ன சொல்றேன், அவன் தரப்புல இருந்து என்ன சொல்றேன், இவன் தரப்புல இருந்து என்ன சொல்றான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒன்னு ஒரு கதையா சொல்லுவாங்க. இந்த விஷயத்தான் விருமாண்டி படத்துல கமல் தூக்கி வச்சிருப்பாப்புல ஆரம்ப சீக்வன்ஸ்ல. சோ நீங்க இந்த கிரைம் ஸ்டோரிஸ் எல்லாம் பாக்கணும் அப்படின்னா ராஷமான ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டு வந்து இதை பாத்தீங்க அப்படின்னா, இந்த பெர்ஸ்பெக்ஷன் சேஞ்ச் ஆறது, அந்த பாசிபிலிட்டிஸை வந்து ஒய்ட் அப் பண்றது, இது வந்து ஸ்கிரிப்டுக்குள்ள வந்து கொண்டு வரது பர்பஸாவே கொண்டு வருவாங்க. அதுதான் சொல்றேன்ல, நீ எப்படி யோசிக்கிற, நீ இப்படி யோசிக்காத, நான் ஒன்னு யோசிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒன்னு உள்ள கொண்டு வந்து உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க. அது வந்து ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட், அது அதெல்லாம் அருமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரி சரி, சிறப்பு சிறப்பு. அதான் நான் பார்க்கல, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனா கம்ப்ளீட் என்டர்டெய்னர், ஒன்றும் பெருசா இது பண்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. ரெண்டுமே ஹர்ஷத் மேத்தாவுடைய ஸ்டோரி லைன் தான்.
ஆனா வெப் சீரிஸ்க்கும் படத்துக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குன்றத நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல ட்ரேடிங்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாலும் இதை பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நான் ஃபுல்லா பார்த்துட்டேன், ரிவ்யூ போறணும் அதுக்கு, அடுத்து உட்காந்து போறணும், நாளைக்கு போடுவோம். சரி உன்னோட ரிவ்யூக்கு வேணா இன்னொரு படம் நான் சஜஸ்ட் பண்றேன். ஒரு கொரியன் மூவி இருக்கு, த பாய். த பாய், ஆமா. சரி சரி சரி, படத்தோட ட்விஸ்ட் யாருமே இதுவரை யோசிச்சிருக்க மாட்டாங்க. சரி ரைட், ஓகே, எடுத்துருவோம் எடுத்துருவோம். ஆனா நீ பாத்துட்டு உனக்கு மறுபடியும் கூட இந்த படம் வேற ஒரு படத்துல பண்ணிருக்காங்க தோணவா? இல்ல, கொரியாக்காரங்க ஒரு மாதிரி கிறுக்கோட்டி பெழுக, அதனால எதிர்பார்க்கலாம். செஞ்சு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் அந்த படம். சரி 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 ப்ரோ, சரி ப்ரோ, நான் பாட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே 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 ப்ரோ, ஓகே ப்ரோ, பை பை பை.